ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை செடி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நான் வந்து மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணத்தக்காளி கீரையெல்லாம் பறிச்சிடலாம். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு, வாயில் உள்ள புண்ணு அதெல்லாமே ரொம்பவே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் இது வந்து நம்ம லைஃப் டேயில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ வந்து இதை நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு சுவையுடையது. ஸோ அதனால் நம்ம இதுவும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டோன்னா முருங்கைக்கீரை அந்த கசப்பு தன்மையை நீக்கிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறோம். இப்போ மணத்தக்காளி கீரையை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட முருங்கைக்கீரையும் சம அளவு எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நாட்டு வெங்காயம் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும். தேங்காய் பால், தேங்காய் வந்து தண்ணியாக தான் சேர்க்கணும், தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம கீரையை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி மண் சட்டியும் வச்சாச்சு. இதில் அரிசி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து க்ளீன் பண்ணுற தண்ணி இருக்கும்ல, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி க்ளீன் பண்ண தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அதை அப்படியே விட்டுடலாம். தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சூடு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கீரை ரெண்டும் சம அளவு வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கீரை வேகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை விட்டுடலாம். அப்படியே அடுப்பு கொஞ்சம் வேகத்துலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா கொதி வந்து நல்லா வந்து கீரையும் வெந்துடுச்சு. ஸோ வெந்துடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். கீரை எடுத்து கையில் மசித்து பார்த்தாலே தெரியும் கீரை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பாலை சேர்த்த உடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க மணத்தக்காளி தண்ணிச்சாறு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணிச்சாறு வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாமே குணமாக்கிடும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நார்மலாக அதுக்குன்னு இல்லாமல் இது நம்ம லைஃப் டேயில் வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நமக்கும் உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். வேறோட வீடியோட வரேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.